அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது புரட்டாசி மாதத்தில் மிகவும் விசேஷமான நாட்களாக இருக்கக்கூடிய நவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றியும், இந்த நவராத்திரியானது முடிவடைவதற்குள்ள 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகநிலைகளாக தான் இருக்கும். ஸோ கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் நவராத்திரி நாளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது? நவராத்திரி அப்படின்னாவே 9 நாட்கள் செய்யக்கூடிய ஒரு விழா. இந்த 9 நாட்கள் முடிவதற்குள்ளே என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் மிதுன ராசி நபர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடும் இருக்கும், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நவராத்திரியினுடைய சிறப்புகளே பார்த்தீங்கன்னா, இந்த நவராத்திரி அப்படிங்கிறது புரட்டாசி மாத அமாவாசையை அடுத்து வரக்கூடிய பிரதமையில் துவங்கி 9 நாட்கள் வந்து அனுஷ்டிக்கப்படக்கூடிய ஒரு விழா. மகேஸ்வரி, கௌமாரி, வராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, நரசிம்ஹி, சாமுண்டி அப்படின்னு பல வகை ரூபங்களானது எடுக்கப்பட்டாலுமே கூட அடிப்படை ஆதார சக்தி ஒன்று தாங்க. இந்த தெய்வங்கள் அனைத்தையுமே நம்மளுடைய வீட்டிற்கே வரவழைத்து போற்றி வணங்கி வழிபடக்கூடிய விழாவாக தான் நவராத்திரி விழா வந்து சொல்கிறோம். நவராத்திரியில் முதல் 3 நாட்கள் துர்கையாகவும், அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமியாகவும், இறுதி 3 நாட்கள் சரஸ்வதியாகவும் நம்மை காத்து காட்சி கொடுக்குறாங்க தேவி. ஸோ முதல் நாளில் அன்னை மகேஸ்வரியாக காட்சி கொடுப்பாங்க. இந்த நாளில் அவளை மல்லிகை வில்வம் கொண்டு அலங்கரிக்கணும். மேலும் வெண்பொங்கல் நைவேத்தியமாக செய்து தோடி ராக பாடல்களை எல்லாம் பாடி விமர்சையாக வந்து வழிபாடுகள் செய்யலாம். 2வது நாளன்று கௌமாரி ரூபத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய இவளுக்கு முல்லை துளசியால் அலங்காரம் செய்து புளியோதரை நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யலாம். 3வது நாளாக வராகியாக காட்சி கொடுக்கறாங்க. ஸோ இவர்களை செண்பகம் மற்றும் சம்மங்கி மலர்களை கொண்டு அலங்காரம் செய்வது சிறப்பானது. சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபாடு செய்வது இனிமே வந்து சிறப்பு. 4வது நாளாக மகாலட்சுமியாக காட்சி கொடுப்பாங்க தேவி. அவங்களுக்கு மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்து அன்னம் நைவேத்தியம் எல்லாம் செய்ய வேண்டும். 5வது நாளில் வைஷ்ணவியாக ஆகக்கூடிய இவங்களை மல்லிகைப்பூ, முல்லைப்பூ போன்றவற்றையெல்லாம் கொண்டு அலங்காரம் செய்யலாம். தயிர் சாதத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாம். 6வது நாள் இந்திராணியாக காட்சி கொடுக்கக்கூடிய தேவிக்கு ஜாதி மலரை வைத்து வழிபாடு செய்யணும். 7வது நாள் சரஸ்வதியாக அருள்பாலிக்கக்கூடிய அன்னைக்கு தாளம்பு சூடி தும்ப இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும். எலுமிச்சை சாதம் நைவேதனமாக செய்வது இன்னுமே சிறப்பானது. 8வது நாளில் நரசிம்ம ரூபத்தில் காட்சி தரக்கூடிய அம்பிகையை உகந்த மலரான ரோஜா மலர்களை கொண்டு வழிபாடு செய்வது சிறப்பு. 9வது நாளாக சாமுண்டியாக தோற்றம் தரக்கூடிய அன்னையை இந்த நாளில் பால் பாயாசம் நைவேத்தியமாக செய்து வழிபாடு செய்யலாம். தாமரை மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்யலாம். இதனோடு நித்தம் ஒரு சுண்டலால் நைவேதனம் செய்து நவ கிரகங்களை வந்து சாந்தப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுடைய நன்மைகளையும் நம்மளால் வந்து பெற முடியும். ஸோ இதுதான் நவராத்திரியில் ஏற்படக்கூடிய 9 நாட்களில் வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான முறைகள். இதில் யாருக்கெல்லாம் நவராத்திரியுடைய வழிபாடுகள் செய்யக்கூடிய பழக்கம், ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா கொலு வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும். ஸோ அப்படி உங்களுடைய குடும்பத்தில் நவராத்திரி வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கா, அல்லது கொலு வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கா, இதில் எது இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கக்கூடிய நேயர் மிதுனம் ராசி நேயராக இருக்கீங்கன்னா வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். இனி உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றியும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றதையும் தான் பார்க்க போகிறோம். மிதுனம் ராசி ராசி மண்டலத்தில் 3வதாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இவங்க தாங்க. தெளிவான சிந்தனையோடும் அறிவுக்காரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவான ராசி அதிபதியாகவும் பெற்றிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 9 நாட்களும் மிக மிக அற்புதமாகவே அமைஞ்சிருக்குங்க. அதாவது இந்த நாட்களில் உங்களுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்த்தா மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் சகாயஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கிறாரு. அதே நேரம் செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசியிலே வந்து சஞ்சரிக்கிறாங்க. ஸோ இதனால் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டிய மாதமே இந்த மாதம் தாங்க. புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் நீங்கள் வந்து செயல்பட வேண்டும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. மேலும் உங்களுடைய மன நிம்மதியானது இதனால் குறைஞ்சி போகலாம். ஸோ மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் வருவது போல இருந்து கடைசி நேரத்தில் அது கை நழுவி சென்றுங்க. இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மன அதிருப்தியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும். ஆனால் பண பற்றாக்குறை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இதனால் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகலாம். மொத்தமாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப நிதானத்தோடு வந்து செயல்படணும்.
மேலும் சனி பகவானும் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்று வந்து இருக்கிறாரு. சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த காலகட்டங்களில் வக்ர இயக்கத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவராக சனி பகவான் வந்து காணப்படுறாரு. அஷ்டமாதிபதியான சனி வக்ரம் பெறுவது நன்மை தாங்க, இருந்தாலுமே கூட பாக்கியஸ்தானாதிபதியாகவும் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு இனிமே வந்து நன்மையும் தீமையும் கலந்தே வந்து நடைபெறும்னு சொல்லலாம். ஸோ ஒரு வழியில் பொருள் இழப்புகள் கூட உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க. மேலும் மிதுனம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில், அதாவது சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு திடீர் வருமானம் ஆனது வந்து சேரும். இது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு மிக்கவர்களாக நீங்கள் என்னதான் இருந்தாலுமே கூட திடீரென ஒரு சில சிக்கல்களை எல்லாம் சந்திப்பீங்க, நிறைய சிரமங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகிடும். உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கு மாறுதல்கள் கூட ஏற்படலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய வழிபாட்டை நீங்கள் முறையாக செஞ்சீங்க அப்படின்னா ஏற்பட இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாமே வந்து அகழ்வதற்குரிய வழிகள் எல்லாம் பிறக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் சனி பகவானுடைய வழிபாட்டை வந்து செய்துக்கோங்க. மேலும் தொழில் வளர்ச்சியால் ஒரு சில அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொய்வு நிலையானது ஏற்படும். இதனால் கூட்டாளர்களோட மனக்கசப்புகள் கூட ஏற்படலாம். ஸோ இந்த காலகட்டங்களை நீங்கள் ரொம்பவே கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும். மேலும் இந்த நாட்களில் புதன் உச்சம் பெற்று இருக்கிறாரு. புரட்டாசி 3ஆம் தேதியிலிருந்து கன்னிராசியில் புதன் உச்சம் பெற ஆரம்பிப்பார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெறுவது நன்மையான ஒரு விஷயம். சுகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெறுவதால் சுகங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய்வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. நிலப்புலன்கள் சம்பந்தப்பட்ட வகையில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். மேலும் தாய்மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாமே வந்து நீங்கள் ஆரம்பிக்கும். எதிர்பாராத தன லாபமானது வந்து உங்களுடைய இதயத்தை வந்து மகிழ்விக்குவதற்கு நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது. மேலும் இந்த காலகட்டங்களில் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசியில் வந்து இருக்கிறாங்க. ஸோ துலாம் ராசிக்கு சுக்கரன் பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சுக்கரனுக்கு சொந்த வீடாகவும் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக வந்து காணப்படுறாரு சுக்கர பகவான். ஸோ இவர் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும்பொழுது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தினுடைய நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். மேலும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து மறைய ஆரம்பிக்கும். பாக பிரிவினைகள் கூட சுமூகமாக முடிவடைவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய கையானது ஓங்கி காணப்படுங்க. மேலும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிதுனம் ராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். மேலும் முக்கியமான ஒரு சில விஷயங்களானது உங்களுக்கு வந்து ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முக்கியமான புள்ளிகளை எல்லாம் சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு ஆதரிக்கிறதுக்கான முடிவுகளை எல்லாம் நீங்கள் வந்து எடுக்க ஆரம்பிப்பீங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் புரட்டாசி 20ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா புதன் பகவான் துலாம் ராசிக்கு வந்து போக போகிறாரு. ஏற்கனவே சுக்கர பகவான் வந்து துலாம் ராசியில் தான் காணப்படுறாரு. ஸோ புதன் அங்கே போகும்பொழுது புதனும் சுக்கரனும் சேர்ந்து புத சுக்கர யோகத்தை வந்து ஏற்படுத்துவாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய வரன்கள் பார்த்தீங்கன்னா வாசல் தேடி வரும். திருமண வயதை வந்து அடைந்திருக்கக்கூடியவங்களுக்கு இதுநாள் வரைக்கும் தள்ளி போன திருமணம் கூட இப்போ வந்து கைகூடி வருங்க. கண்டிப்பாக அதற்குரிய அமைப்புகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. ஆடை ஆபரண சேர்ப்புகள் எல்லாமே வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பழைய வாகனத்தை எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் புதிதாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து செய்யலாம். அது உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு பயன்களை எல்லாம் அள்ளி கொடுக்கும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் எதிர்பார்த்த மாற்றம் நிச்சயமாக இருக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு தொலைதூர பயணங்களானது போயிட்டு வரத்துக்கான வாய்ப்புகளும் வந்து உருவாகும். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா புதிய புதிய திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் போராட்டமான ஒரு காலகட்டம்னு இந்த காலகட்டங்களில் சொல்லலாம். ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கலைஞர்களுடைய திறமைகளானது இப்போ தாங்க நல்ல பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணாதீங்க. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனச்சிதறல்களானது ஏற்படலாம். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு உறவினர்களுடைய பகை பார்த்திங்கன்னா இப்போ தான் இனிமேல் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு வந்து காணப்பட இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த நாட்களை நீங்கள் கவனமாக கடந்து வரதுக்கான முயற்சிகளை எல்லாம் செய்துக்கோங்க. இந்த பதிவில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் மிதுனராசி அன்பர்கள் இந்த நவராத்திரி காலகட்டங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றி தெளிவாகவே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் ஆனது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இந்த நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க, நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி பகவான் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். மிஸ் பண்ணாமல் சனி பகவான் வழிபாட்டை மட்டும் தொடர்ந்து செய்துக்கோங்க. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே பரிகாரங்களாக செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் ரொம்பவே நல்ல ஒரு பலன் கொடுக்கும். கண்டிப்பாக வந்து இது போல் எளிமையான பரிகாரங்களாக செய்து பயன்பெற்றுக்கோங்க. மீண்டும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோடு மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.